So good evening students, this is for 12th maths from Gomathi math channel, exercise 3.6. So before seeing this problem, இங்க ஒரு மூணு ஹிண்ட் கொடுத்துருக்குறாங்க. டெஸ்கார்டே விதிகளின் கூற்றுகள் அப்படின்னு சொல்லி பி ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு பல்லுறுப்புக்கோவினுடைய குறிமாற்றங்களின் எண்ணிக்கை என் எனில் அதனுடைய மிகை மூலங்கள் லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு என். இது ஒரு பாயிண்ட். குறிமாற்றங்கள் அப்படின்னா ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் இந்த மாதிரி இருக்கும். ப்ளஸ் என்னாச்சு, மைனஸ் ஆச்சு, மைனஸ் வந்து ப்ளஸ்னு ஆயிடுச்சு, திரும்ப ப்ளஸ் வந்து மைனஸ்னு ஆயிடுச்சு, திரும்ப இந்த இடத்துல வந்து ப்ளஸ் ப்ளஸ் இந்த மாதிரிலாம் வர்றப்போ எவ்வளோ தடவை ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய சைன் சேஞ்ச் ஆகிறது, ஹவு மெனி டைம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்து அதனுடைய குறிமாற்றங்களின் எண்ணிக்கை அதுக்கு தகுந்த மாதிரி எழுதுவோம். அப்போ எவ்வளோ எண்ணிக்கை இருக்கோ அத்தனை மிகை மூலங்கள் வந்து இருக்கும். இங்கே ஏன் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு என் அப்படின்னா மேக்ஸிமம் என் வந்து இருக்கலாம். இதுதான் வந்து இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். அதே மாதிரி பி ஆஃப் எக்ஸுக்கு அப்புறம் ஸ்டெப் டூவில் பி ஆஃப் மைனஸ் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு சம்லையும் பி ஆஃப் எக்ஸ் கிவன், பி ஆஃப் எக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு குறிமாற்றங்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கணும். குறிமாற்றங்கள்னால் இந்த மாதிரி என்னென்ன சைன் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறது. சம் பார்க்குறப்ப உங்களுக்கு ஈஸியாக புரியும். இதில் மிகை மூலங்கள் பி ஆஃப் மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிறப்ப குறை மூலங்களின் எண்ணிக்கை லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு ஒன். இதில் பார்த்தீங்கன்னா குறிமாற்றங்களின் எண்ணிக்கை மற்றும் மிகை அல்லது குறை மூலங்களின் எண்ணிக்கையின் வித்தியாசம் வந்து அது 0, 2, 4, 6 எட்ஸட்ரா அப்படின்னு சொல்லி ஈவன் நம்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ரெண்டு பாயிண்ட்டை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்க. இப்போ சம் பாரு. ஃபஸ்ட்டு க்வெஸ்சனில் அதிகபட்ச சாத்தியமான மிகை எண் மற்றும் குறையெண் மூலங்களின் எண்ணிக்கையை ஆராய்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் இது. ஃபஸ்ட்டு நமக்கு கொடுக்கப்பட்ட க்வெஸ்சனை பி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்குவோம். ஸோ இது பி ஆஃப் எக்ஸ், குறிமாற்றங்களின் எண்ணிக்கை 4னு போட்டிருக்க. இங்கே வந்து ப்ளஸ் இல்லையா, ப்ளஸ் என்னாச்சு மைனஸ், சாரி இங்கே ப்ளஸ் வந்து மைனஸு, மைனஸ் திரும்ப ப்ளஸ், ப்ளஸ் திரும்ப மைனஸ், மைனஸ் திரும்ப ப்ளஸ், அவ்வளோதான். இங்கே எல்லாமே ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ப்ளஸ்ஸு இங்கேயும் ப்ளஸ். ஸோ அதை கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ மொத்தம் எத்தனை இருக்குது, 1 தென் 2, 3, 4. ஸோ எண்ணிக்கை 4. அப்போ என்னாகும், மிகை மூலங்களின் எண்ணிக்கை லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 4. அதாவது அதிகபட்சமாக 4 மிகை மூலங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு எழுதுறதுக்கு பதிலாக அப்படியே டைரெக்டாக அதிகபட்ச மிகை மூலங்களின் எண்ணிக்கை 4 அப்படின்னு டைரெக்டாகவும் எழுதிக்கலாம். அடுத்த ஸ்டெப் என்ன, பி ஆஃப் மைனஸ் எக்ஸ். மைனஸ் எக்ஸ் போடுறப்போ இங்கே இந்த இடத்துல ஆட் நம்பர், ஒற்றை எண் வர்றப்போ மைனஸ் இருக்கும், இரட்டை எண் வர்றப்போ ப்ளஸ் ஆயிரும். ஸோ தட் இங்கே வந்து மைனஸ் 9, இது ப்ளஸ் ஆயிடுமா, அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ்னு கிடைக்கும். இங்கே ஒற்றை எண், ஒற்றை எண் வர்றப்போ மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ஆயிரும். இரட்டை எண், இரட்டை எண் வர்றப்போ இது ப்ளஸ் ஆயிரும். இந்த மைனஸ் வந்து க்வெஸ்சனில் வரக்கூடிய மைனஸ். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இங்கே வந்து மைனஸ் 3 இருக்குது. இது ஆக்சுவலாக வந்து இரட்டை எண் இருக்கிறப்போ இது ஆக்சுவலாக என்னென்ன ஆகும், எக்ஸ் பவர் 6 அப்படின்னு சொல்லி தான் இருக்கும். அதனால் இந்த மைனஸ் அப்படி எழுதிட்டோம். தென் நெக்ஸ்ட்டு இது வந்து ஒற்றை எண் வருது, ஸோ மைனஸ் தென் ஒற்றை எண், ஸோ மைனஸ். இந்த இடத்துல ஒற்றை எண் வரும்பொழுது இந்த மைனஸ் வந்து வெளியில் எடுத்து எழுதிக்கணும். இரட்டை எண் ப்ளஸ் ஆயிரும், ஸோ இங்கே ப்ளஸ் தான் வரும். ஸோ இப்போ அடுத்தது குறிமாற்றங்கள் பார்க்கலாம். இங்கே எல்லாமே மைனஸ் 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 மைனஸ்னு இருக்குது. இப்போ இங்கே சைன் சேஞ்ச் ஆகுது இல்லையா, மைனஸ் என்னென்ன இருக்குது ப்ளஸ்ன்னு ஆயிருக்கு, ப்ளஸ் என்னென்ன ஆயிருக்கு மைனஸ்னு ஆயிருக்கு, மைனஸ் என்ன இருக்குது ப்ளஸ் அப்படின்னு சொல்லி மாற்றும். ஸோ எத்தனை குறிமாற்றங்கள், 1, 2, 3. ஸோ 3 குறிமாற்றங்கள். உடனே என்ன எழுதுனா, இங்கே மைனஸ் எக்ஸ்னு வர்றப்போ குறை மூலம் அப்படின்னு சொல்லி எழுதணும். ப்ளஸ்லாம் மிகை மூலம், மைனஸ்னா குறை மூலம். ஸோ குறை மூலங்களின் எண்ணிக்கை லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு 3. தேர்ஃபோர் தீர்வு பி ஆஃப் எக்ஸின் அதிகபட்சம் 4, அதை தான் சொன்னேன், இந்த லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு எப்படி படிக்கணும், அதிகபட்சம் அப்படின்னு சொல்லி படிக்கணும். 4 மிகை மூலங்களையும் தென் 3 குறை மூலங்களையும் பெற்றிருக்கும். ஸோ இதுதான் வந்து க்வெஸ்சன்.